என் வெள்ளத்துக்கு என்னை விட்டு போறதுக்கு எப்படிதான் ஆம்புலன்ஸ் வந்துச்சோ தெரியலையே. வெள்ளம் வெள்ளம்னு பாயாசமா தெரியலாம். என் வெள்ள இங்க இருந்து போறத யாராவது பாத்தீங்களா? நான் பாத்தேன். ஏன்டா தடுக்கல? இல்ல குரு, நம்ம வெள்ளம் போகும்போது சூட் கேஸ் எடுத்துட்டு போச்சு. நம்ம வீட்டுலதான் டாய்லெட் பிரச்சனை இருக்குல்ல, சரி அவுட் சைட் போறதாக்கு நினைச்சேன். குரு அடிக்காமனே அருள் இருக்கா? டாய்லெட் போறதுக்கு யாராவது சூட் கேஸ் எடுத்துட்டு போவாங்களா? ஆமா, டாய்லெட் போறதுக்கு சிம்பிளா கொண்டு போங்க, பெட்டி எது கொண்டு போனா? நான் யோசிக்காம இருக்கு மத்தியெல்லாம். அதனால்தான் நீங்க வாளா இருக்கிறீங்க, நான் தலையா இருக்கேன். தலைன்னு ஒருத்தர் தான் இருக்காரு, நீங்க குரு. என்ன தலைங்கிறீங்க வாளுங்கிறீங்க? என் குளத்துல அதெல்லாம் கிடையாதுப்பா. சரி சரி சரி, என் வெள்ளத்தை 24 மணி நேரத்துக்குள்ள கண்டுபிடிச்சு என்கிட்ட ஒப்படைக்கணும். அது எந்த கிளியோட பறந்துகிட்டு இருக்கோம்? ஏன்டா டே, இந்த டாக்டருங்களும் கடன் கொடுத்தவங்களும் 24 மணி நேரம் டைம் கொடுக்கறானுங்களே. சொல்லு இந்த போட்டாவை கொண்டு போய் எவங்கிட்ட காமிச்சாலும் கிராக்கிக்கு எவ்வளவுன்னு கேக்குறானுங்க. நம்ம தொழிலே மாத்திருவானுங்க போல் இருக்கே. இத போய் அவன் என்னடானாக்க வெள்ள கட்டின்றான், இந்த குரங்க போய் கிளின்றான், எவங்கிட்ட போய் கேக்குறது? யாரையாவது கூட்டு மிரட்டுங்கண்ணே, அப்பதான் நம்ம பவர் தெரியும். யாரு டே, இந்த சைக்கிள் உன்னதா? ஆமாண்ணே. சரி அது இருக்கட்டும், இந்த பிள்ளைய எங்கேயாவது பாத்திருக்கியா? பாத்தலண்ணே. என்னடா பாக்கல? ஏன் அடிச்சா? ஏ, என் குரு என்ன இப்படிதான் அடிச்சுட்டு இருக்கான்? அதுக்கு நான் என்ன பண்றது? போடா எடுத்துட்டு போட, போட்டு பேரத்தம்பளம் வாங்கிடுவோம். ஏய், பங்கு எனக்கு வரணும், ஓம் பாட்டில எல்லாத்தையும் தின்றாதரா. காலை எந்த அட்ரஸ் தேடிக்கும்? கரெக்டான அட்ரஸ் கண்டுபிடிக்க முடியலையே. இங்கிலீஷா தமிழ் அட்ரஸ் கூட கண்டுபிடிக்க முடியல. ஒரு டிடைட்டுவான். என்ன சொன்ன? ஒண்ணு சொல்லு பாஸ். என்னமோ சொன்ன மாதிரி தெரிஞ்ச மன பிராந்தி பாஸ். ஏய், அட்ரஸ் எழுதவன் தப்பா இருக்கான், அதுக்கு நான் பொறுப்பா? இந்த பச்சை பத்தி சொல்லு பாஸ். இந்த அட்ரஸ்ல உள்ள வீடு இதுதான் பாஸ். இந்த வீடா? இந்த வீடு தான் பாஸ். இந்த வீடா? ஆமா பாஸ். அதெல்லாம் தெரியுமா? கன்ஃபார்மா சொல்றேன் பாஸ். நீதான் ஒரு குடியான ஒரு வேலை செஞ்சிருக்க. போடா வா சார். வாடங்க. என்ன கட்ட? வாடங்க சார். யார் தெரியுமா? தெரியா சார். ஐ ஆம் சாரி சார். கெட் அவுட், கெட் அவுட் மேன். வாடங்க பாஸ். பாஸ் ஐ ஆம் நா ஐ ஆம் சாரின்னு சொல்ல வந்தேன், அதுக்குள்ள ஓடிட்டா. நான் பொறுப்பா. அடி வாங்கி. ஃபாலோ மீ. லெஃப்ட் ரைட். நம்ம இழுத்தாரு பாஸ். பாஸ் பாத்து பாத்து போங்க பாஸ். ஏடா ஹீரோயின் விழுந்தா ஹீரோ வந்து காப்பாத்துறான்ல, அதுக்கு எத்தனை உன்ன வேலைக்கு வச்சிருக்கேன்? வந்து காப்பாத்துறான். கண்ணாடியை கழட்டுங்க. கண்ணாடியை கழட்டுமா? அடிச்சனா சந்திரோ. சந்திரோ வேண்டா, நம்ம தேடி வந்த வீடு இதுதானே? இதான் பாஸ். எவனையுமே காண் மேடம். அதான் ஒண்ணும் புரியல. சந்திரோ வந்துரு. யோ, கதவு திறந்து வந்தனா நேரா வீட்டுக்குள்ள வந்துருவியா? பிச்சை இருக்குன்னா வெளியே நின்று ஓடியா? போயா வெளியா? ஹலோ. இனிய சவுண்ட் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கு. ஹலோன்னு இப்ப வெளியே போறியா? இல்ல ஹலோ. அவர் யாரும் தெரியுமா? டேய், இங்க என்னடா பிரச்சனை சார்? யார் சார் நீங்க? I am Gajini. Gajini? Gajini. அப்ப எல்லாத்தையும் மறந்து போயிடுவியா? சட்டையை கைட்டு. எதுக்கு? இல்ல ஏதோ எழுதி எழுதி வச்சிருக்கேன். டேய் சும்மாரா, அவர்தான் டிடெக்டிவ் ஏஜென்ட். அண்ணா மன்னிச்சிருங்கண்ணா. அந்த பயம் இருக்கட்டும். சரி, என்னுடைய பூகோளம் சரித்திரம் எல்லாம் சொல்றேன், கேட்டுக்கோ. சொல்லுங்க. ஆரம்பிச்சிட்டான். இனிமே இறக்க முடியாது. என்ன சொன்ன?
தமிழ்நாட்டிலே பரபரப்பா பேசப்பட்டது லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு. அந்த கொலை வழக்க நடத்தினது எங்க தாத்தா தான். இது சுதந்திரம் வாங்கறதுக்கு முன்னாடி நடந்தது. இதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, அந்த பீரியட் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காகத்தான். இப்போ டிடெக்டிவ் ஏஜென்ட்ல நான் தான் புள்ளி. நாலு தலைமுறையா கலைக்கிட்டு பேப்பர் எல்லாம் பாத்துருப்பீங்களே, நாலு ஜெனரேஷனா நாட்டு மருந்து விற்பாங்களே, அவங்க போட்டோவை கட்டங்கட்டி போட்டிருப்பாங்க. அது மாதிரி தான் எங்க பாஸ். ஓகே, இப்போ நான் நேர விஷயத்துக்கு வரேன். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் சார்? அதான் நேத்து ஒரு மணி நேரம் போன்ல சொன்னேன்ல சார், என் மொபைல பேலன்ஸ் முடிஞ்சு போச்சு. டேய், அவர் பேர் தான் கஜினி சொல்றல, எல்லாத்தையும் மறந்து பேர் பாரு, திருப்பி ஒருத்தர சொல்றா. டிடெக்டிவ்னா அடிக்கடி விசாரிப்போம். அதெல்லாம் உனக்கு எல்லாம் தேடுறது. யார் இந்த பூச்சாண்டி? ஏய், பூச்சாண்டி எல்லாம் சொல்ல கூடாது, அவர் பெரிய ஆபீசர். இல்ல, பூச்சாண்டி தான் எனக்கு பயமா இருக்கு. ஓ, இதுதான் கேசா? சிடுவன் பிச்சு. இது ஒரு வித்தியாசமான கேசா இருக்கு, இத கேர்ஃபுல்லா தான் டீல் பண்ணும். பட் இந்த கேஸ்ல ஏகப்பட்ட மர்மம் ஒளிஞ்சிருக்கு. ஓகே, இத என்னால மட்டும்தான் டீல் பண்ண முடியும். லாங் லாங் எகோ, 10 இயர்ஸ் பேக் ஒரு வித்தியாசமான கேஸ நான் டீல் பண்ணேன். இன்ஸ்டிடியூட்ல நாய் காணாம போச்சு. அந்த என்ன நாய்? ராஜபாளைய நாய். ஓ, தூங்க விடாம டார்ச்சர் பண்றான்டி. ஐடியா நீ தானே கொடுத்த, அனுபவி. சைலன்ஸ். லாங் லாங் எகோ. அப்போ அமேசான் காட்டுல பல ரகசியங்களை கண்டுபிடிக்க முடியாத காலகட்டம். அங்க வாழ்ற மக்கள் திடீர் திடீர்னு காணாம போயிடுவாங்க. அந்த கேஸ் எங்கிட்ட வந்துச்சு? அப்போ விஞ்ஞானம் வளராத காலம். அத தனியால போராடி நான் தான் கண்டுபிடிச்சேன். எப்படி பாஸ் காணாம போனவங்களை கண்டுபிடிச்சீங்க? இங்க வா, அது தொழில் ரகசியம், அதை வெளில சொல்லக்கூடாது. அதை தெரிஞ்சிட்டீனா நீ டிடெக்டிவ் ஆபீசர் ஆயிப்ப. பாப்பா, உனக்கு தானே உட்காந்துருக்கோம், நீ பாட்டுக்கு ஊர் சுத்திட்டு வா, இஷ்டத்துக்கு வர. அட, நீங்க வேற சார், நானே பெரிய அவஸ்தில இருந்து தப்பிச்சுட்டு வரேன். என்ன சொல்ற? அந்த பொண்ணு தூங்க வச்சுட்டதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாச்சு சார். என்னடா மீனாட்சி கூட வர வர உன் பேச்ச கேக்குறது இல்லையா? நீ வேற விருப்பத்தாதரா? ஏன்பா சண்டை ஓடுறீங்க? நான் தான் வந்துட்டேன்ல, ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். டோன்ட் வரி. அந்த ரெண்டு பொண்ணும் யாருனே நமக்கு தெரியாது. இந்த ஊர்ல எத்தனையோ வீடு இருக்கும்போது அந்த ரெண்டு பொண்ணும் உங்க வீட்டை தேடி ஏன் வரணும், அதைத்தான் கண்டுபிடிக்கணும் சார். அதுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க, நீங்க தான் கண்டுபிடிக்கணும். எஸ் எஸ், நான் தான் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி பொண்ணுங்க எது கொடுத்தாலும் சாப்பிடாது. ஏன் சார்? ஏன்னா அதுல மருந்தோ விஷமோ கலந்து. ஒரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி பொண்ணுங்க யார மாமான்னு பாசமா கூப்பிடுதோ அவங்க கிட்னி எடுத்து வித்துருவாங்க சார். ஒன்னும் பயப்படாத, உன்னை நான் எப்படியாவது காப்பாத்துவேன். அதுக்கு மேல ஆண்டவர் செயல். இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள என் வெள்ளத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. நானா 24 நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. இந்தியாவில எல்லா மூலை முடுக்கும் தேடி பார்த்தேன், காணல. ஒருவேளை ஃபாரின் பெர்ஃபார்ம்னு என் மச்சனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், அவனும் இங்கே வரலன்ட்டான். ஒருவேளை காதல் படத்துல ஹீரோ ஹீரோயின் பஸ்ல சுத்தாங்களா? அதே மாதிரி சுத்தாங்களோ? சும்மாடா, நாங்க என்ன பண்றது குரு, முடிஞ்ச அளவுக்கு தேடி பார்த்தோம், முடியல. இதுக்கடா உங்களுக்கு தீனி போட்டு வளர்க்கற? ஆமா, தீனி போட்டுட்டாலும். கரெக்டா சொன்ன, என்ன பார்த்தா தெரியல. ரொம்ப முக்கியம், நானே செல்ல எங்க தெரியுதோ எப்படி கஷ்டப்படுதுன்னு. கஷ்டமா? அவ இப்ப எவன் கூட ஆடிக்கிட்டு இருக்க. நீ கவலைப்படாத, உங்க கிளீன் தெரிஞ்சா எவனும் கை வைக்க மாட்டான். குரு ஆளாதீங்க குரு, உங்க கண்ணீருக்கு ஒரு வேல்யூ இருக்கு. உனக்கு தெரியுது, என் வெள்ளத்துக்கு தெரியலையே. பாடி பறந்த கிளி பாத மறந்ததடி பூமாசு. அந்த பாட்டை பாடாத, அந்த பாட்டை பாடுற என் மனசு ரொம்ப கஷ்டப்படுந்த. அப்ப நான் பாடுன பாருங்க. ஆமனுக்கு தோட்டத்தில பூமணக்க வந்த முல்ல, ஆறு வச்ச முள்ளு தச்சி சிறு கெட்டு போனதென்ன. நல்லா இருக்கா? சும்மா நானும் ஒரு பாட்டு பாடுறேன். ஆரம்பிக்க 6 மாசம் வேண்டாம் குரு. அழாதீங்க குரு, நாங்க கூட இருக்கோம். நீங்க இருக்கீங்க, என் வெள்ளம் இல்லையடா. ஆனா ஒண்ணு சொல்றேன்டா, அந்த பச்சைக்கிளி
எனக்கு தான். அதுக்காக நான் என்ன ஒன்னாலும் செய்வேன்டா. அதுக்காக உயிரை கூட கொடுப்பீங்களா குரு? கொடுக்க மாட்டேன்டா. நான் உயிரை விட்டா என் வெள்ள விதவியாயிடுவோம். அதை பத்தி நீங்க கவலைப்படிய, எங்களுக்கு எவ்வளவோ நீங்க பண்ணிருக்கீங்க. உங்க பச்சைகளை நாங்க பாத்துக்கல மாட்டோமா? டேய், என்ன பார்த்தா நான் லூஸ் மாதிரியா தெரியுது? நான் சுச்சு போட்டதாண்டா சூரியனே எரியும். என்ன குரு சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க? டேய், சம்பந்தத்தோடு பேசுறதாண்டா டைலாக். சம்பந்தம் இல்லாம பேசுறது பஞ்சு டைலாக். வருத்தத்தோட இருக்கிறேன், ஆனா என் வெள்ளம் மட்டும் கிடைக்கல. என்ன செய்வ? இதே மாதிரி அழுதுகிட்டே இருக்க வேண்டியது. தெரியுமா? உன்னையே டிடெக்ட்னு ஒத்துட்டு உள்ள விட்டுருக்கோம், அதுவே பெரிய ப்ராப்ளம். இன்னும் என்ன? நான் ரொம்ப நல்ல பொண்ணுங்க, தயவு செஞ்சு எல்லாரும் என்ன நம்புங்க. நான் ஒரு சேஃப்டிக்காக தான் இங்க வந்திருக்கேன். கண்டுபிடிச்சேன். I am detective officer. கண்டுபிடிச்சேன். ஒரு சேஃப்டிக்காக தான் வந்தேன். நம்ம சட்டம் தெரியாம பேசுற என்ன பேசுற நீ? அத அந்த பொண்ணு சேஃப்டிக்காக வந்தன்னு ஒத்துக்கிச்சு இல்ல? அப்புறம் நீ என்ன? ஆமா, 30 வருஷமா நீ இப்படி தான் வண்டி ஓடிட்டு இருக்கியா? அண்டா, என்ன பத்தி சொல்றியா? பாஸ், அவன போய் காட்டி குடு போனா. பொத்து. நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. சும்மா போய் சொல்லாத, நாங்க நம்ப முடியாது. எவனா கூமிட்டா இருப்பா, அங்க போய் சொல்லு. ஃபர்ஸ்ட் நீ வெளியே போ. மிஸ்டர் சந்துரு, கொஞ்சம் பொறுமையா இருங்க. டிடெக்டிவ் இருக்கல, இந்த கேஸ என்னாலதான் டீல் பண்ண முடியும். இந்த பொண்ணு யாருன்னு தெரியாம வெளியே அனுப்பிச்சோம்னா பிரச்சனை ஆயிடும். டிடெக்டிவ் சொன்னா கேக்கணும். யோ, டிடெக்டிவ் ஆஃபீஸர் நீ தான் சொல்லி தெரியுற. சந்துரு, மீனாட்சி கேஸோட இருந்தாலும் நீ பாட்டி சொல்லு. இது என் பர்சனல் ப்ராப்ளம், எனக்கு தெரியும் எப்படி சால்வ் பண்றது. அதுக்காக நாங்க எல்லாம் சும்மா இருக்க முடியாது. எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். இவர் பெரிய ஆளுகாஸ் ஜோலஸ் ஓனர், பாதுகாப்பு ஃபீல் பண்றாரு. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த நிமிஷத்துல இருந்து எல்லாரும் ஏன் கண்ட்ரோல்ல வரணும். ஏன் அனுமதி இல்லாம யாரும் எதுவும் செய்யக்கூடாது. என்ன எல்லாம் உங்க கண்ட்ரோல்ல வரணும்னு ரொம்ப ஓவரா பேசுறீங்க. வெளியே போயா? ஏய் சிவா, என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒன்னும் புரியல. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டே இருக்கு. என்னவோ பண்ணி தொலைங்க, போங்க. நானும் கோச்சிட்டு போறேன். தேவையில்லாத பிரச்சனையே பேஸ் பண்ண பாக்குற, அப்புறம் உஷம்.